السلام عليكم ورحمة الله. غنية الكورية يلام الله الله جل شأنه تعالى من نادي أرجلة. ثمن الغتيلة. இந்த ஏகத்துவ எழுச்சி தௌஹீத் புரட்சி ஏற்பட்ட பிறகு நம்முடைய நேர்மையான நியாயமான வாதங்களுக்கு பதில் சொல்ல முடியாதவர்கள் தங்களுடைய தவறுகளை இனியும் நியாயப்படுத்த முடியாது என்பதை உணர்ந்து கொண்டவர்கள் இப்ப புதிதாக என்ன வாதத்தை வைக்கிறார்கள் என்றால் நம்மள ஒத்துமையா இருப்போம். இது இப்ப எடுத்து வைக்கிறார்கள். தௌஹீதுடைய வளர்ச்சிக்கு முன்னால் அவங்களுக்கு நிக்க முடியவில்லை என்று தெரிந்த பிறகு இவர்கள் சமுதாயத்தை பிளவுபடுத்துகிறார்கள், சமுதாயத்தை துண்டாடுகிறார்கள். நாங்க எல்லாம் ஒன்றாக அண்ணன் தம்பிகளாக இருந்தோம், அதை வந்து இவர்கள் கெடுத்து விட்டார்கள் என்ற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை பரவலாக செய்து வருகிறார்கள். அதனாலதான் இந்த ஒற்றுமை கோஷத்தையே ஒரு தலைப்பா தந்திருக்கிறார்கள். முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால், இந்த தமிழகத்திலே தௌஹீத் சிந்தனை வேரூன்றுவதற்கு முன்னால், இந்த பிரச்சாரம் துவக்கப்படுவதற்கு முன்னால் இவங்களெல்லாம் ஒத்துமையா இருந்தாங்களா என்னமோ. இந்த தௌஹீத் வருவதற்கு முன்னாடி அப்படி நகமும் சதையுமாக சமுதாயத்தோடு அப்படி இருந்த அண்ணன் தம்பிகளாக கலந்து இருந்த மாதிரியும் இவங்க வந்து கெடுத்துட்ட மாதிரியும் என்ன செய்யறாங்க, இந்த செய்கிற பிரச்சாரமே பொய் முதல்ல விளங்கிடணும். இந்த தௌஹீத் என்கிற சிந்தனை வருவதற்கு முன்னால் இவங்க என்ன ஒற்றுமையா இருந்தாங்க, பள்ளி வாசல்ல போனீங்கன்னா இது சாபி பள்ளி, இது ஹனபி பள்ளி போடு போட்டிருந்தாங்களா இல்லையா, இது இவர் சாதிரியா தரிக்காக்காரது, இவர் காதிரியா தரிக்காக்காரது, இவர் முஸ்லீம் லீக்குக்காரரு, இவர் தேசிய லீக்குக்காரரு இருந்தாங்களா இல்லையா, இந்த முஸ்லீம் வந்து திமுக தலைவர், இந்த முஸ்லீம் வந்து காங்கிரஸ் வட்ட செயலாளர், அந்த முஸ்லீம் வந்து அண்ணா திமுக சிறுபான்மை பிரிவு தலைவர் என்னமோ. இந்த தௌஹீத் ஜமாத் வந்த பிறகுதான் நீங்க எல்லாம் அப்படி உண்மை இருந்த மாதிரியும் தௌஹீத் ஜமாத் வந்து துண்டு துண்டா அறுத்து கூறு போட்ட மாதிரியும் பேசுகிறார்களே, ஏற்கனவே எங்க ஒற்றுமையா இருந்தீங்க, நீங்க ஒற்றுமையால இருக்கவே இல்லை, பள்ளி வாசலில் கூட உங்களுடைய ஒற்றுமை இருக்கவில்லை. முதல் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த வாதத்தை சொல்வதற்கு இப்ப ஒற்றுமை கோஷத்தை எழுப்பக்கூடியவர்களுக்கு அருகதை கிடையாது. ஒற்றுமையை சீரழிச்சு நாசமாக்கினார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒற்றுமைனா என்ன, இப்படி எல்லாம் ஒன்னா வந்து உட்கார்ந்து அது பேர் ஒற்றுமையா, இப்ப எல்லாம் ஒன்னா உட்கார்ந்துருக்கீங்க இது பேர் ஒற்றுமையா, ஒரு பஸ்ல கூட எல்லாம் ஒன்னா தான் உட்கார்ந்து போறாங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கான்னு சொல்ல முடியுமா, ஒரு சினிமா கொட்டையில கூட எல்லாம் ஒன்னா உட்காந்து சினிமா பாக்கலாம் எல்லாம் ஒத்துமையா இருக்கான் அர்த்தமா. ஒற்றுமைனா என்ன, என் கவலையில நீ பங்கு கொள்ளணும், உங்க கவலையில நான் பங்கு கொள்ளணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா உதவியா இருக்கணுங்கிறதான ஒற்றுமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றுமைக்கு இதைத்தான இலக்கணமா சொன்னாங்க, அல் முஸ்லிமுல் முஸ்லிமி கல் புண்ணியான், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு ஒரு கட்டிடத்தை போல இருக்கிறான். கட்டிடம் போலனா என்ன அர்த்தம், யசுத்து பாலகு பாலா, அதுல ஒரு கல்லும் இன்னொரு கல்ல உறுதிப்படுத்துது. இந்த கட்டணம் இருக்குன்னு சொன்னா ரெண்டு நாலு செங்கலை உருவிட்டா கட்டணம் விழுந்துடும், வீக் ஆகி போயிடும். அப்போ ஒரு செங்கல் இன்னொரு செங்கல் மேல தாங்கி பலப்படுத்தி இதை கொண்டு அதுக்கு பலம் அதை கொண்டு இதுக்கு பலம் எதையாவது உருட்டா எல்லாம் போயிடும். அப்ப ஒருத்தரை கொண்டு ஒரு பலமா இருப்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டிடத்தையும் அந்த கட்டிடத்திலே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கற்களையும் உதாரணமாக காட்டி, இந்த மாதிரி இடைவெளி இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதிப்படுத்தக்கூடியவர்களாக பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுதான் ஒற்றுமை. ஒற்றுமைனா என்ன அர்த்தம், இதுதான் ஒற்றுமைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இலக்கணம். அதே மாதிரி சொன்னார்கள், அல் மூமினூ அல் மூமினூன கல் ஜஸதி வாஹிதி, மூமின்கள் எல்லாருமே ஒரே உடம்பு மாதிரி. நம்ம எல்லாரும் பல உடல்களா இருந்தாலும் ஒரு உடம்பு மாதிரி சில விஷயங்கள்ல இருக்கணும். உடம்பு மாதிரிட என்ன அர்த்தம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வந்து விளக்குறாங்க, இஸ்தகா ஐனுஹு இஸ்தகா குல்லுஹு. இந்த உடம்புல கண்ணுக்கு ஒரு நோய் வந்து விட்டால் எல்லா உடம்பும் சேர்ந்து அந்த வேதனையை அனுபவிக்கிறது. அந்த கண்ணுக்கு பக்கபலமா இருக்கிறது, காலு நடந்து போய் மருந்து வாங்குகிறது, கை அந்த மருந்தை வந்து கண்ணுல ஊத்துது, வாய் அந்த மாத்திரையை சாப்பிடுது, கண்ணுக்கு தானே வழி நீ போய் பாத்துக்க என்று மற்ற உறுப்புகள் சொல்வது இல்லை, எல்லா உறுப்புகளும் சேர்ந்து அந்த வேதனையில பங்கெடுக்கிறது, அந்த வேதனையை நீக்குவதற்கு உறுதுணையாக நிற்கிறது. இந்த மாதிரி நீங்கள் இருக்க வேண்டும்.
ஒரு முஸ்லீம் கண்ணா இருந்தா இன்னொரு முஸ்லீம் காலா இருக்கிறான், இன்னொரு முஸ்லீம் கையா இருக்கிறான், அவனுக்கு ஒண்ணு வந்தா நான் போய் நிக்கணும், எனக்கு ஒண்ணு வந்தா அவன் போய் நிக்கணும். இதுதான் ஒற்றுமை. இந்த ஒற்றுமை இவர்கிட்ட இருந்ததா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வந்த பிறகு பிரிச்சுட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல, இந்த சமுதாயத்துல நான் கேட்கிறேன், எத்தனை பள்ளிவாசல் இருக்கு இந்த ஊர்ல? அந்த பள்ளிவாசல்களுக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது? சொத்துக்கள் போக எத்தனை நல்லது கெட்டதுல வரி வசூல் பண்றீங்க? எவ்வளவு பணத்தை திரட்டக்கூடிய இடத்துல நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள்? இந்த பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு இந்த சமுதாயத்துல கீழே அடித்தட்டுல கஷ்டப்பட்டு ஏழைகளா இருக்கிறானே, அவனுக்கு நீங்கள் செய்தது என்ன? என்ன ஒத்துமப்படாம துடிச்சுச்சா? இந்த ஏழைகளுக்காக வேண்டி ஏதாவது நலத்திட்ட உதவி பெட்டிக்கிற வச்சு கொடுத்திருப்பீங்களா ஜமாத்து சார்பா? ஏழைகளுக்காக நாலு தையல் மிஷின் வாங்கி கொடுத்து பெண்களுக்கு ஏதாவது உதவியை செஞ்சிருப்பீங்களா? எத்தனை முதியவர்கள் கவனிப்பாரு இருப்பாங்களே, ஜமாத்துல மாசம் மாசம் ஒரு 500 ரூபாய் வாங்கிக்கிறங்க என்று ஏதாவது ஏற்பாடு செய்து முதியவர்களுக்கு நீங்க கொடுத்தது உண்டா? விதவைகளுக்காக நீ கணவனை இழந்து வாழ்க்கையை என்ன செய்யணும்னு தெரியாம இருப்பாங்களே, அவர்களுக்காக நீ என்னமாவது செய்யணும்னு நீங்க செஞ்ச ஒத்துமையா இருக்கு, நாங்க ஒத்துக்கிறோம். ஒத்துமையா உட்காந்து சினிமா பாக்குற மாதிரி உட்கார்ந்து இருந்தீங்களே தவிர என்ன ஒத்துமை இருந்துச்சு? என்ன பிடிப்பு இருந்துச்சு? ஒருத்தன் மீது ஒருத்தனுக்கு என்ன அக்கறை இருந்துச்சு? எல்லா சுயநலவாதிகளா இருந்து கொண்டு ஒரு தொப்பியை போடுறதுல அப்படி ஒத்துமையா இருந்திருக்கிறீங்க? வெள்ளிக்கிழமை சும்மாவில் போய் தொழுவதுல ஒத்துமையா இருந்திருக்கிறீங்க? பெருநாளைக்கு போய் தொழுகையில போறதுல ஒற்றுமையா? இதுதான் ஒற்றுமையை காட்டுகிறத தவிர இதுல கூட சாமி பள்ளிக்கு அனுப்பி வராத, அனுப்பி பள்ளிக்கு சாமி வராதுன்னு வேறுபாடு வேற. இந்த மாதிரியான ஒற்றுமையில் நீங்கள் இருந்தீர்களா? இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒற்றுமையில் இருந்தீர்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் அனுப்பிய பிறகு ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துகிறான். அந்த ஒற்றுமையை அல்லாஹ் வந்து அவனே பாராட்டுறான். அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த ஒற்றுமை எப்படிப்பட்ட ஒற்றுமை, அல்லாஹ் எப்படி சிலாகிக்கிறான், குந்தும் அலா ஸஃபா ஹுஃப்ரத்தி மினன்னார், நீங்கள் எல்லாம் நரகத்துடைய விளிம்பில் இருந்தீர்கள். நீங்கள் எல்லாம் இன்னைக்கு சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இன்னைக்கு நபி தோழர்களா இருக்கக்கூடிய நல்லடியார்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், குந்தும் அலா ஸஃபா ஹுஃப்ரத்தி மினன்னார், நீங்கள் நரகத்தினுடைய விளிம்பிலே இருந்து கொண்டிருந்தீர்கள், அதிலிருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றினான். உங்கள் உள்ளங்களுக்கு மத்தியிலே ஒரு இணக்கத்தை பிணைப்பை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அவருடைய பேரருளால் உடன் பிறந்த சகோதரர்களாகவே ஆகிவிட்டீர்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உடன் பிறந்த சகோதரர்கள் ஆவல் என்று சொன்னா அவன் இருப்பது நரகத்துடைய விளிம்பு. நம்ம எல்லாம் முஸ்லீம் சொல்லி கொண்டால் நம்ம முஸ்லீம் கிடையாது. உடன் பிறந்த சகோதரர்கள் ஆவல் என்று சொன்னால் நம்ம இருக்கிறது எங்க? நரகத்தின் விளிம்புல. அல்லாஹ் அதான் சொல்லி காட்டுறான், நீங்க நரகத்தினுடைய விளிம்புல இருந்தீர்கள், அதிலிருந்து அல்லாஹ் உங்களை மீட்டெடுத்து உங்களை எல்லாம் உடன் பிறந்த அண்ணன் தம்பிகளாக, அக்கா தங்கைகளாக, அண்ணன் தகைகளாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான், சகோதர சகோதரிகளாக ஆக்கிவிட்டான் என்று அதை சிலாகித்து சொல்கிறானே, அந்த மாதிரியான ஒற்றுமை இருந்ததா? ஒற்றுமை பொய் தானது? உங்களை நாள் நாங்க ஒன்னா கெடுத்துட்டாங்கிறீங்கள, அது பொய்யா நெசமா? முழுக்க முழுக்க பொய். இந்த சமுதாயத்துல வந்து எத்தனை பேர் படிப்பறிவு இல்லாமல், ஆண்களுக்கும் படிப்பறிவு இல்லாமல், பெண்களுக்கும் படிப்பறிவு இல்லாமல் எவ்வளவு பின்தங்கன நிலையில இருந்தார்கள். இந்த சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள், இளைஞிகள், திறமையானவர்கள், ஏழை மக்கள் படிப்பதற்காக வேண்டி நீங்கள் செய்து கொடுத்த உதவிகள் என்ன? நீங்கள் ஆரம்பித்த கல்வி குணங்கள் எத்தனை? நம்மளை போன்ற ஒரு சிறுபான்மையாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சமுதாயம் அவங்களுடைய மதத்தோடு மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக வேண்டி எத்தனை கல்வி கூடங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், எத்தனை கல்லூரிகளை நடத்துகிறார்கள், அதை வைத்து அவங்களுடைய சமுதாய மக்கள் படிப்பதற்கு வேண்டிய உதவிகளை செய்கிறார்கள். பிற சமுதாய மக்கள் கூட நீங்கள் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டால் இலவசமாக உங்களுக்கு இடம் தருகிறோம் என்று சொல்லி ஆள் பிடிக்கிறார்கள். நீங்கள் அங்கே கொண்டே உங்கள் பிள்ளையை சேர்த்துக் கொண்டிருக்கிறீர்களே தவிர எத்தனை ஊர்களிலே இதை வைத்துக் கொண்டு நீங்கள் கல்லூரி ஆரம்பித்தீர்கள்? என் கோட்டகுப்பத்தில் ஒற்றுமையா இருக்கிற ஜமாத்தை நினைத்தால் இங்கே ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்க முடியாதா? இங்கே ஒரு பெரிய இன்ஜினியரிங் கல்லூரி ஆரம்பிக்க முடியாதா? அதை வச்சு நம்ம சமுதாயத்தில் உள்ள ஏழைப்பாளைகள்ல உள்ள திறமையான மாணவ மாணவிகள் படிக்க முடியாதா? இதுக்கு நீங்க செஞ்ச வேலை என்ன? இதையெல்லாம் செஞ்சு இருந்தா தௌஹீத் ஜமாத்துக்கு மக்கள் வருவானா? எங்க செஞ்சீங்க? இது செஞ்சது கிடையாது. அதே மாதிரி வந்து அடிப்படை கல்வி கூட படிக்காமல் நிறுத்துறாங்களே, அந்த பிள்ளைங்களுடைய நலனுக்காக நீங்கள் செய்த ஏற்பாடு என்ன?
வீட்டுல உட்கார்ந்துகிட்டு பெண்கள் சும்மா நேரத்தை வெட்டியா பொழுது போக்குறாங்களே, அவங்க வீட்டுல இருந்து கொண்டு புறம் பேசாம வேற மாதிரி தவறான காரியங்களை ஈடுபட்டுறாம சினிமா டிராமா கூத்து கும்மாளம் என்று போய்விடாம வீட்டில் இருந்து கொண்டு அவங்க கைவேலை ஏதாவது பார்த்து வீட்டில இருந்து சம்பாதித்து சம்பாத்தியத்துக்கு சம்பாத்தியம் ஆகிவிடும். அவங்க இந்த புறம் பேசுறது கோர்ஸ் வந்து அவங்களை காப்பாற்றலாம் என்பதற்காக வேண்டி ஒரு சமூக அடிப்படையில அவர்களுக்கு வீட்டில்